நியூஜென் தமிழ் சேனலின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு 6ஆம் வகுப்பு இயல் 3ல் உள்ள உரைநடை உலகத்தில் கணியனின் நண்பன். கணியனின் நண்பன் இந்த லெசனில் ஒரு ரோபோ பற்றி தான் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்திர மனிதன் உருவான வரலாறு, ஸோ அது எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறத தான் இதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ லெசன் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே எந்திரமயமாக ஆகிக்கிட்டு வருது. மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார். ஸோ நம்ம செய்கிற வேலையை எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி நிறைய எந்திரங்களை கண்டுபிடிச்சிட்டு வராங்க. மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் கூட எந்திரங்கள் செய்கின்றன. ஸோ இந்த எந்திரங்கள் எங்கெங்கே பயன்படுதுன்னு பார்த்திங்கன்னா வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை, ஸோ இங்கெல்லாம் வந்து இந்த எந்திரங்கள் பயன்படுது. ஸோ என்னென்ன வகையான எந்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம், ஸோ இப்படி இந்த மாதிரியான எந்திரங்கள்லாம் நிறையா இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கணியன் எந்திரத்தோட உரையாடுற மாதிரி லெசன் கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாட்ட இது யாருன்னு கேட்குறான். இது எந்திர மனிதன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கருத்தரங்களை போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஃபஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ செகண்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எந்திர மனிதன்கிட்ட யாருன்னு கேட்குறான். ஸோ அது வந்து நான் எந்திர மனிதன், என்னை ரோபோன்னு கூட ரோபோ என்று அழைப்பார்கள் அப்படின்னு சொல்லி தான் அந்த எந்திர மனிதன் ரோபோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஸோ இது எப்படி உருவாச்சுங்கிறத தான் அந்த எந்திர மனிதன் வந்து கணியன்கிட்ட சொல்லுது. ஸோ அதை பார்க்கலாம். அதுதான் இந்த லெசன் இம்பார்ட்டன்ட். நான் உருவாவதற்கு முன்பே என்னை பற்றிய கற்பனை மனிதர்களிடம் இருந்தது. ஸோ எந்திர மனிதன் உருவாவதற்கு முன்னே எந்திர மனிதனை வடிவமைக்கணுங்கிற கற்பனை வந்து மனிதர்கள்கிட்ட இருந்தது. ஸோ இதை எந்திர மனிதன் ரோபோங்கிற வார்த்தையை முதன் முதல்ல யார் பயன்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்ல் கபேக் அப்படிங்கிற ஒரு செக் நாட்டு நாடக ஆசிரியர் தான் அந்த ரோபோங்கிற வார்த்தையை முதன் முதல்ல பயன்படுத்துகிறாரு. ஸோ அவர் எங்கே பயன்படுத்தினார்னு பார்த்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். ஸோ அவர் வந்து 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்றை எழுதினார். ஸோ அதில் தான் வந்து ரோபோ என்னும் சொல்லை முதன் முதலாக பயன்படுத்தினார். ஸோ ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா அடிமை. ஸோ ரோபோ என்ற சொல்லுக்கு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா அடிமை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறித்து வச்சுக்கோங்க. ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்பது பொருள். ஸோ ரோபோ என்னும் சொல்லை பயன்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் கார்ல் கபேக். எங்கே பயன்படுத்தினான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாடகத்தில். ஸோ அந்த நாடகத்தில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலையில் ரோபோக்கள் வேலை செய்ததால் அந்த நாடகத்தில் காட்சிகள் அமைத்திருந்தார். ஸோ ஒரு தொழிற்சாலையில் வந்து ரோபோக்கள் வேலை செய்கிற மாதிரி இந்த காட்சிகளை அமைச்சிருந்துருக்கிறாரு. ஸோ இப்படி தான் ரோபோங்கிற சொல் வந்து வழக்கத்துக்கு வந்தது. மனிதர்கள் தம் வேலைகளை எளிதாக செய்ய முதலில் எந்திரங்கள் கண்டுபிடித்தனர். அவற்றை இயக்குவதற்கு மனித ஆற்றல் தேவைப்பட்டது. ஸோ மனுஷன் வந்து எந்திரங்களை முதல் முதல்ல கண்டுபிடிச்சான். ஸோ அப்படி கண்டுபிடிச்சா கூட அதை இயக்குறதுக்கு மனித ஆற்றல் வந்து தேவைப்பட்டது. ஸோ இந்த குறையை போக்குவதற்காக தான் மனிதன் வந்து தானியங்கிகள் கண்டுபிடிச்சான். தானியங்கள் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஆட்டோமேட்டிக். ஸோ ஆட்டோமேட்டிக்காக தான் தமிழில் வந்து தானியங்கிகள்னு சொல்கிறோம். தானியங்கி என்றால் என்ன தெரியுமா? நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை மனிதரை விட விரைவாக தானே செய்து முடிக்கும் எந்திரமே தானியங்கி ஆகும். ஸோ ரொம்ப நுட்பமான கடினமான ஒரே மாதிரியான வேலைகளை தானே செஞ்சு முடிக்கிற, விரைவாக செஞ்சு முடிக்கிற எந்திரம் தான் தானியங்கின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒவ்வொரு தானியங்களும் ஒரு கணினி இணைந்து இருக்கும். தானியங்கின் செயல்கள் அந்த கணினி கட்டுப்படுத்தும். ஸோ ஒவ்வொரு தானியங்களும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆட்டோமேட்டிக் மிஷின்லையும் பார்த்திங்கன்னா ஒரு கணினி வந்து இணைச்சிருப்பாங்க. அந்த கணினி தான் அந்த மெஷினை வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இவ்வகை தானியங்கள் இன்று பல தொழில் நிறுவனங்களில் பயன்பட்டு வருகின்றன. இவை பயன்படும் இடத்திற்கு ஏற்ற வகையில் எந்திர கைகள், நகரும் கால்கள், சூழ்நிலையை உணர்வதற்கான நுண்ணறிவு கருவிகள், நுண்ணுணர்வு கருவிகள், ஸோ சென்சார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஆகியவற்றின் உருவாக்கப்படுகின்றன. ஸோ இந்த தானியங்கள் எப்படி உருவாக்கப்படுதுன்னா, ஸோ அந்த வேலை செய்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஸோ அது நகர்ந்து போகணும்னா அதுக்கு கால்கள், ஏதாவது பிடிக்கணும்னா அதுக்கு கைகள், ஸோ ஒரு உணர்றதுக்கு சென்சார், அதாவது நுண்ணுணர்வு கருவிகள், இவற்றோடு தான் அந்த தானியங்களை வடிவமைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தெரிந்து தெளிவுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஸோ பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்கிகளுக்கு என்ன விளக்கம் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி ஆகும். இவை தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்கலைஞர் தானியங்கிற்கு விளக்கம் தருகிறது. ஸோ இதை பார்த்து ரொம்ப
இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. தானியங்கிகளுக்கு பிரிட்டானிக்க கலை களஞ்சியம் என்ன விளக்கம் கொடுக்குதுங்கிறது பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கணியன் வந்து நான் அந்த எந்திரங்களை பார்க்கலாமான்னு சொல்லி சொல்கிறான், கேட்குறான். ஸோ அதுக்கு அந்த எந்திரம் வந்து ஒவ்வொரு எந்திரங்களாக கொண்டு போய் காட்டுது கணியனுக்கு. ஸோ அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இவை தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படும் தானியங்கிகள், உற்பத்தி செய்தல், பழுதுகளை நீக்குதல் போன்ற பணிகளை செய்கின்றன. இந்த காட்சியை பார் கணியா என்றது எந்திர மனிதன். ஸோ தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படக்கூடிய எந்திரங்களை வந்து தானியங்கிகளை வந்து கணியனுக்கு ரோபோ வந்து காட்டுது. இது என்ன செய்கிறது, நோய்க்கு மருத்துவம் செய்வது போல உள்ளது என்று கேட்டான். ஆம் கணியா, இவை மருத்துவத்துறையில் நோயின் அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவின, மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகின்றன, சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யவும் ரோபோக்களும் உள்ளன. ஸோ அந்த ரோபோக்கள் எங்கெங்கே பயன்படுது அப்படின்னு சொல்லி சொல்லி ரோபோ சொல்லுது. மருத்துவத்துறையில் வந்து நோயோட அறிகுறிகளை கண்டுபிடிக்க உதவுது. அப்புறம் பார்த்திங்கன்னா மருத்துவம் பார்க்கவும் பயன்படுத்தப்படுகிறது, சிக்கலான அறுவை சிகிச்சைகளை செய்யவும் ரோபோக்களும் உள்ளன. ஸோ இதோ இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் சர்ஜரிஸ்லாம் வந்து ரோபோக்களை வச்சு செய்கிறாங்க. பிற கோள்களுக்கு சென்று ஆய்வு நடத்தவும் செயற்கைக்கோள்கள் இயக்கவும் தானியங்கள் பயன்படுகின்றன. உலகில் மனிதர்கள் செல்ல முடியாத இடங்கள் பல உள்ளன. பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவப்பகுதிகள் ஆகியவை அவற்றுள் சில. ஸோ மனிதன் எங்கெங்கெல்லாம் போக முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவப்பகுதிகள். ஸோ உறைநிலைக்கும் கீழே உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா -டிகிரியில் இருக்கும். ஸோ அங்கே வந்து மனிதன் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்கள்லாம் ஆய்வு பண்ணுறதுக்கு இந்த ரோபோக்கள் பயன்படுது. ஆனால் இவை உருவ அமைப்பில் உன்னை போலவே இல்லையே என கணியன் வினவினான். ஸோ இந்த ரோபோக்கள் வந்து உருவ அமைப்பில் உன்ன மாதிரி இல்லையேன்னு சொல்லி கணியன் கேட்குறான். தமது வேலைகளை எளிமையாக செய்ய முதலில் தானியங்களை உருவாக்கினான் மனிதன். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்களை உருவாக்க முயன்றான். அம்முயற்சியின் விளைவாக தோன்றியவர்களே என்னை போன்ற எந்திர மனிதர்கள். மனிதர்களைப் போலவே எங்களுக்கும் தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். ஸோ எதுக்கு வந்து எந்திர மனிதனை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமது வேலைகளை எளிமையாக செய்ய முத முதல்ல வந்து ஆட்டோமேட்டிக் தானியங்களை உருவாக்குறான். பிறகு தன்னை போன்றே சிந்தித்து செயல்படும் தானியங்களை உருவாக்க முயன்றான். ஸோ அப்போ அப்படி முயற்சி பண்ணும்போது உருவானது தான் இந்த எந்திர மனிதர்கள். ஸோ அதுக்கு தலை, உடல், கை, கால்கள் இருக்கும். அப்படியான எந்திர மனிதர்களும் தானியங்களும் உள்ள வேறுபாடு என்ன? ஸோ ரோபோக்களுக்கும் ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸுக்கும், ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் அதாவது தானியங்களுக்கும் என்ன வேறுபாடுன்னு சொல்லி கேட்குறான். அதுதான் எங்களிடம் உள்ள செயற்கை நுண்ணறிவு. ஸோ செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. செயற்கை நுண்ணறிவா அப்படி என்றால் என்னன்னு சொல்லி கணியன் கேட்குறான். மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் நுண்ணறிவால் செயல்படுகிறீர்கள். நாங்களும் உங்களைப் போல செயல்பட எங்களுக்கு சில கட்டளைகள் வடிவமைத்து வைக்கப்பட்டு உள்ளன. இந்த செயற்கை அறிவை கொண்டே நாங்கள் இயங்குகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஷின்ஸுக்கும் ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது மாதிரி சில கட்டளைகளை வந்து ஃபிக்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுபடி தான் அந்த இயந்திரங்கள் வந்து செயல்படும். உண்மையாகவே செயற்கை நுண்ணறிவை கொண்டு மனிதர் போல செயல்பட முடியுமா? முடியும். செயற்கை நுண்ணறிவின் வலிமையை நீ அறிந்து கொள்ள வேண்டுமா? ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறேன் கேள். ஸோ செயற்கை நுண்ணறிவோட வலிமை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறாங்க. அது ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு செஸ் கேம் வந்து ஒரு ரோபோ விளையாண்டு ஜெயிக்கும், அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. 1997 மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. சதுரங்க போட்டி அப்படின்னா அந்த செஸ் கேம் தான். செஸ் கேம் எங்கே எப்போ நடந்துச்சுன்னா 1997. அதில் வந்து பார்த்திங்கன்னா உலக சாம்பியன், உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரி கேஸ்ப்ரோ. யார் பார்த்தீங்கன்னா கேரி கேஸ்ப்ரோ. உலக சதுரங்க வெற்றியாளர் யாருன்னு கேட்டாங்கன்னா கேரி கேஸ்ப்ரோன்னு சொல்லணும். ஸோ அவர் வந்து கலந்துக்கிட்டார். ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி அவருடன் போட்டியிட்டது. ஸோ இந்த உலக சாம்பியன் கேரி கேஸ்ப்ரோ கூட யார் போட்டியிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர். அது ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது. யார் யாருக்கும்? கேரி கேஸ்ப்ரோவுக்கும் டீப் ப்ளூங்கிற சூப்பர் கம்ப்யூட்டருக்கும் இந்த போட்டி வந்து நடக்குது. போட்டியின் முடிவு என்ன தெரியுமா? ஆம், நீ இப்போ சரிதான், போட்டியில் டீப் ப்ளூவே வெற்றி வாகை சூடியது. ஸோ அந்த சாம்பியன், உலக சாம்பியனை இந்த டீப் ப்ளூங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து வெற்றி அடையுது.
என்னால் நம்பவே முடியவில்லை, அப்படியானால் நீயும் கூட சதுரங்கம் விளையாடுவாயா? ஸோ அதை வந்து கனியினால் நம்ப முடியல. ஓ விளையாடுவேனே, என்னை போன்ற எந்திர மனிதர்கள் உணவகங்களில் உணவு பரிமாறுகின்றனர், பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர், வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்கின்றனர். உனக்கும் இன்னும் ஒரு வியப்பான செய்தியும் சொல்கிறேன், கேட்கிறாயா? ஸோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு சொல்லி அந்த எந்திர மனிதன் சொல்லுது. உணவகங்களில் வந்து உணவு பரிமாறுகின்றனர். ஸோ இப்போ சென்னையில் கூட ரீசண்டாக ஒரு கடையில் எந்திர மனிதர்களை வச்சு உணவு பரிமாறினாங்க, நியூஸில் கூட காட்டினாங்க. பொது இடங்களில் வழிகாட்டுகின்றனர். ஸோ பொது இடங்களில் வந்து வழிகாட்டுறதுக்கும் பயன்படுது. ஸோ வெடிகுண்டுகளை செயலிழக்க செய்யவும் இந்த ரோபோக்கள் வந்து பயன்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உலகிலேயே முதன் முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தி. உலகிலேயே வந்து முதன் முதலாக சவுதி அரேபியா தான் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியிருக்குது. ஸோ அந்த ரோபோவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோஃபியா. ஸோ உலகிலேயே முதன் முதலாக குடியுரிமை பெற்ற ரோபோ எதுன்னு கேட்டாங்கன்னா சோஃபியா. ஸோ இந்த சோஃபியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கு. அது என்ன பட்டம்னு பார்த்தீங்கன்னா, புதுமைகளின் வெற்றியாளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து இந்த சோஃபியா ரோபோவுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை, அதாவது ஐநா சபை கொடுத்துருக்குது. உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குவது இதுதான் முதல் முறை. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த சோஃபியாவுக்கு பட்டம் வழங்கியது தான், உயிரில்லாத ஒரு பொருளுக்கு பட்டம் வழங்குறது ஐநா சபையில், இதுதான் முதன்முறை. என்னை போன்ற எந்திர மனிதருக்கு இது வழங்கப்பட்டது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. ஸோ ஸோ இதுதான் அந்த சோஃபியாங்கிற அந்த ரோபோ. ஸோ அதை பார்த்துக்கோங்க, இந்த கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதை ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறேன், இப்படியும் நடக்குமா அப்படின்னு சொல்லி. இனிவரும் காலங்களில் சோஃபியா போன்ற எண்ணற்ற எந்திர மனிதர்கள் உருவாக்கப்படுவார்கள், அவர்கள் அனைவரும் மனித இனத்தின் வளர்ச்சிக்கு உதவுவார்கள் என்று எந்திர மனிதன் சொல்லுது. ஸோ இவ்வளோதாங்க இந்த லெசன். இதில் வந்து ஃபுல்லாக ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா, எந்திர மனிதன் பற்றிய செயல்பாடு, அதை பற்றி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எந்திர மனிதன்கிற வார்த்தையை யார் பயன்படுத்தினது, எப்போ பயன்படுத்தினது, ஸோ இதெல்லாம் தான் கொடுத்துருக்குறாங்க. முதன் முதல்ல குடியுரிமை வாங்கின எந்திர மனிதன் பெயர் என்ன, ஸோ அது எந்த நாடு கொடுத்துச்சு, சோஃபியாங்கிற எந்திர மனிதனுக்கு தான் ஐக்கிய நாடு சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளருங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த சோஃபியாவுக்கு குடியுரிமை வழங்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா. ஸோ இந்த லெசனில் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து மதிப்பீடு பார்க்கலாம். நுட்பமாக சிந்தித்து அறிவது, ஒன்றுக்கு விடை பார்த்திங்கன்னா நுண்ணறிவு. ஒன்று, நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஸ் நுட்பமாக சிந்தித்து அறிவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணறிவு. ஒன்றுக்கு விடை வந்து ஆவண்ணா, நுண்ணறிவு. இரண்டு, தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. ரெண்டுக்கு விடை பார்த்தீங்கன்னா ஆவண்ணா, தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, நின்று கூட்டல் இருந்த. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவண்ணா தான். நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, நின்று கூட்டல் இருந்த. அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஆ கூட்டல் உருவம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆவண்ணா தான். அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் பிளஸ் துறை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது, மருத்துவத்துறை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கும் ஆவண்ணா தான், மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது, செயல் இலக்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆ. ஆறாவதுக்கு விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆ, செயல் இலக்க. ஸோ நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பர்களே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.